நாம் கதை கேட்பது அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரர் ஆவதற்குத்தான். இந்த முக்கிய லட்சியம் மறந்து போகக்கூடாது. அதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி நிலைநாட்டிவிட விடக்கூடாதுதான். இதற்காக நாம் செய்ய வேண்டியதையும் கொஞ்சம் கவனித்துத்தான் ஆக வேண்டும். இப்படி பண்ணும்போது இரண்டு மூன்று சமாச்சாரங்கள் முக்கியம். ஒன்று, அவர்கள் பிடிவாதமாக சொல்கிறார்களே என்று நாமும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம் அபிப்பிராயத்துக்கு மாறான ஒன்றுக்கு பிரமாணம் இருக்கிறது என்றால் அதை திறந்த மனசோடு அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது, மாற்று அபிப்பிராயக்காரர்களிடம் கோபமே கூடாது. ஆச்சாரியாலை குறித்த எந்த விஷயமும் பேதங்களை போக்குவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபத்திலும் வெறுப்பிலும் கொண்டு விடுவதாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, அனுகிரகம்தான் நமக்கு முக்கியம் என்ற நினைப்பு மறந்து போகாமல் இருப்பது. பூர்ணவர்மன் விஷயம். வெள்ளைக்காரர்கள் கால நிர்ணயம் பண்ணியிருப்பதற்கு சொல்லும் அடுத்த பாயிண்டை பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியால் பூர்ணவர்மன் என்று ஒரு ராஜாவின் பெயரை சொல்லி அவனுக்கு முன்னால் வந்த வந்தியாபுத்திரன் மலடி மகன் ஆண்டான் என்று சொல்வது எவ்வளவு அசம்பாவிதம் என்று சொல்வதை கொண்டு, மகதத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி நடத்தியவன் ஒரு பூர்ணவர்மன், அவனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று காட்டுவதாக சொன்னேன். ஆனால் நிஜமாகவே இருந்த ராஜாவைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஜென்ரலாக மனுஷர்களை குறிப்பிடும்போது யாரோ ராமன், கிருஷ்ணன் அல்லது சேஷன், சுப்பன் என்று நாம் பேச்சிலே சொல்கிறோம். டாம், டிக் அண்ட் ஹாரி என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். இந்த பெயர்கள் வாஸ்தவத்தில் உள்ள எவரையும் குறிப்பிடுவன அல்ல. உதாரணத்துக்கு ஏதோ பெயர் காட்டணும், இந்த பெயர்களை காட்டுகிறோம். ஆச்சாரியாலே இப்படி பாஷ்யங்களில் தேவதத்தன், யஜ்ஞதத்தன் என்றெல்லாம் பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யார் என்று இது மட்டும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவில்லை. பொது பெயர்கள் என்றுதான் சரியாக புரிந்து கொண்டு அதோடு விட்டிருக்கிறார்கள். அப்படியே பூர்ணவர்மனை சொல்லும் இந்த இடத்தில் இருக்கலாம். சத்தை அசத்தோடு, உள்ளதை இல்லாததோடு சம்பந்தப்படுத்த முடியாது. அப்படி செய்வது அசம்பாவிதம் என்று காட்ட வருகிறார். அப்போது பூர்ணவர்மன் என்ற பெயரில் பொதுவாக ஒரு ராஜாவை குறிப்பிட்டு, அந்த யாரோ ஒரு ராஜாவுக்கு முன்னால் என்றைக்குமே இருக்க முடியாத அசத்தான ஒரு மலடி மகன் இருந்தான் என்றால் பொருந்துமா என்று கேட்கிறார். ஆகையால் இவனுக்கு சத்தை குறிப்பதான பெயர் வைத்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அல்லவா? அசத் என்பது சூன்யம். சத் அதற்கு நேர் எதிர் என்றால் சூன்யத்துக்கு நேர் எதிர் பூர்ணம்தானே. அதனால் பூர்ணவர்மன் என்று போட்டிருப்பார் என்று சொல்லலாம். பூர்ணவர்மன் என்கிற மகதராஜா தீவிரமான பௌத்தன் என்று ஹுவான்ஸ்வாங் சொல்வதில் இருந்து தெரிகிறது. புத்தகையில் போதி விருட்சத்தை மறுபடி துளிர்க்க பண்ணியவன் என்று சொன்னேன் அல்லவா? வேதாந்தத்தை நிலைநாட்டிய ஆச்சாரியால் ஒரு பௌத்த ராஜாவை சூத்திர பாஷ்யத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. பௌத்த நூல் எதிலாவது அவன் பெயர் சொல்லியிருக்கிறது என்றால் அர்த்தம் உண்டு. அப்படியாவது அவன் நிகழ்காலத்தில் இருந்த ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் குறிப்பிட்டிருக்கலாம். அதுவும் இல்லை, அவனோ கிபி 650 ஒட்டி இருந்தவன். அதுவும் ஒரு சிற்றரசனாகவே இருந்தவன். ஆச்சாரியாளின் காலம் என்று அவர்கள் சொல்வதோ கிபி 800 ஒட்டியது, அதாவது அவனுக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம். சூத்திர பாஷ்யம் படிக்கிறவர்கள் 150 வருஷம் முந்தி இருந்த ஒரு பௌத்த சிற்றரசனையா நினைவு வைத்துக் கொண்டிருப்பார்கள்? ஆச்சாரியால் அவனை எதற்கு குறிப்பாக நினைவு வைத்துக் கொண்டு குறிப்பிடணும்? சூன்யவாதியான பௌத்த ராஜாவுக்கு பூர்ணவர்மன் என்று பெயர் இருப்பதை வைத்து ஹாஸ்யம் வேண்டுமானால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சாரியால் ஜாடை மாடையாக கூட அப்படி ஒன்றும் பண்ணாமல் ஃபேக்சுவலாகத்தான் சொல்லிக் கொண்டு போகிறார். ஒன்றும் யோசனை செய்யாமல் ரிசர்ச் என்று எதையாவது சொல்லிவிட்டால் கேட்பவர்களும் யோசனை செய்யாமல் ஆமாம் போட்டு விடுவதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களும் தீர்க்காலோசனை பண்ணாமல் எதையும் கேட்கலாம் என்று சில ஆர்குமெண்ட்டுகள் எழுப்புகிறார்கள். இப்படி ஒன்று, ஹுவான்ஸ்வாங் சங்கரர் என்ற பெயரையே சொல்லவில்லையே, இவர் எப்படி அவருக்கு முந்தி இருந்திருப்பார் என்பது. ஹுவான்ஸ்வாங்கிற்கு பௌத்த மதத்தில்தான் அபிமானம். அவர் உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை என்ற நம்முடைய பிரஸ்தான திரயங்களை கூடத்தான் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ரிசர்ச்காரர்களே அவையெல்லாம் அவருக்கு எத்தனையோ செஞ்சுரிக்கு முற்பட்டவை ஆனது என்று ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அபினவ சங்கரர் அவருடைய ஆர்குமெண்டில் இன்னும் இரண்டு பாக்கி இருக்கின்றன. கம்போடிய கல்வெட்டில் ஒரு பகவத் சங்கரின் காலில்
அறிஞர் உலகம் முழுதும் தாமரையை வண்டுகள் மொய்ப்பது போல தங்களுடைய சிரசுகளை தாழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறதே. அது நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதாளை தவிர யாராக இருக்க முடியும்? கல்வெட்டில் இருந்து அந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டின் முடிவு பாகத்தில் இருந்தும் 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பாகம் வரை ஆச்சாரியாளின் காலம் என்பதற்கும் ஒத்துப்போகிறதே. இதற்கென்ன சொல்கிறீர்கள் என்பது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொன்று, நம் ஊரிலேயே வழங்கும் சங்கேத கணக்கு ஸ்லோகம் கலியில் 3889ஆம் வருஷமான கிபி 788 சொல்லும் நிதினாகே பவன்யப்தே ஸ்லோகம், இந்த இரண்டும் ஒன்றையே ஒருவரையே குறித்ததாக தெரிவதால் இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக சொல்லிவிடலாம். ஆச்சாரிய பீடங்களில் ஆதி பகவத் பாதாளுக்கு அப்புறம் மகா பெரியவர்களாக லோக பிரசித்தி உடையவர்களாக இருந்த சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். இப்போது ஆச்சாரியாளின் கிரந்தங்களாக ஸ்தோத்திரங்களாக வழங்கி வருகின்றனவற்றில் சில இப்படிப்பட்டவர்களால் செய்யப்பட்டிருக்கலாம் என்றேன் அல்லவா? நாம் நல்ல சரித்திர ஆதாரங்களுடன் தெரிபவராக வித்யாரண்ய சுவாமிகள் இருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணிய அவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுவதற்கே காரணமாக இருந்தவர். அவர் அவதாரம் செய்திருக்காவிட்டால் தக்ஷிண தேசம் முழுவதையும் துருஷ்க மதம் கபலீகரம் பண்ணியிருக்கும். துருஷ்கர்களை அடக்கி ஹிந்து சாம்ராஜ்யம் ஏற்பட வழிவகுத்தார். ஹிந்து மதத்திலேயே அப்போது கர்நாடகம், அதையொட்டி ஆந்திர சீமைகள் பகுதிகள் ஆகியவற்றில் மத்வ மதமும் வீரசைவமும் அத்வைதத்தை கபலீகரம் பண்ணாமலும் அவர்தான் ரட்சித்துக் கொடுத்தார். சிருங்கேரி மடத்துக்கு ஒரு புது சோபையை உண்டாக்கி தந்து இன்னும் அநேக மடங்களையும் அந்த பிரதேசத்தில் ஸ்தாபித்து நம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயம் தழைத்தோங்கும்படி செய்தார். பஞ்சசதி, ஜீவன் முக்தி விவேகம், வையாசிக நியாயமாலை முதலான அனுபவ கிரந்தங்களான உசந்த அத்வைத நூல்களை உபகரித்த அவரேதான் பூர்வாசிரம சகோதரருடன் கூட 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் ஏற்படவும் காரணமாக இருந்தவர். சாயன பாஷ்யம் என்று அதற்கு பேர். அவரை ஆச்சாரியர்களுக்கு உள்ளது போலவே ஸ்தோத்திரங்களும் பிருந்தாவளிகளும் சொல்லி அந்த மடங்களில் கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரி இங்கே அபினவ சங்கரர் என்றே பிரசித்தி பெற்ற ஒருவர் இருந்திருக்கிறார். அபினவ என்றால் மறு அவதாரம் என்று அர்த்தம். ஆதி ஆச்சாரியாலே இவராக மறுபடி வந்திருக்கிறார் என்று அவரை உலகம் கொண்டாடியிருக்கிறது. அதனால்தான் தீர சங்கரேந்திர சரஸ்வதி என்ற அவருடைய பெயர் மறைந்து போய் அபினவ சங்கரர் என்றே வழங்கலாயிற்று. சங்கரேந்திர விலாசம் என்பதும் சத்குரு சந்தான பரிமளம் என்பதும் அவருடைய சரித்திரத்தை சொல்லும் 2 புத்தகங்கள். ஆச்சாரியாளுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக மதம் மட்டும் கொடிகட்டி பறந்தாலும் அப்புறம் மறுபடி பௌத்தம் முதலிய மதங்களும் காபாலிக முதலான வாமசார மதங்களும் கிளம்பின. முன்மாதிரி இவை ஜனசமூகத்தில் பெரிய செல்வாக்கு பெற முடியாதபடி ஆச்சாரியால் போட்டுக் கொடுத்த அஸ்திவாரமே உறுதியாக இருந்தது. ஆனாலும் ராஜாக்களிலும் தத்துவவாதத்தில் பிரியமுள்ளவர்களிலும் சிலர் பௌத்தத்துக்கு ஆதரவு தந்ததால் அது கணிசமான ஃபாலோயிங் பெற்ற மாதிரி தெரிந்தது. நாகரீகம் போதாதவர்களும் இரகசிய அனுஷ்டானம் என்று பௌத்த பெயர் கொடுக்கும் சில பேரும் வாமாச்சார மதங்களில் போனார்கள். ஆச்சாரியாளுக்கு 1300 வருஷத்துக்கு அப்புறம் அபினவ சங்கரர் தோன்றி ஆச்சாரியாளைப் போலவே தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணி அந்த மற்ற மதங்களை நிராகரணம் செய்து சர்வஜ்ஞ பீடமும் ஏறியிருப்பதாக அவருடைய சரித்திரங்களில் இருந்து தெரிகிறது. அவர் அந்நிய தேசங்களுக்கும் போய் தர்மோத்தரணம் செய்தாரென்றும் சொல்லியிருக்கிறது. சைனாக்காரர்கள், துருஷ்கர்கள், பாக்லீகரர்கள், பாலிக் என்று ஆப்கானிஸ்தானில் உள்ள இடம் முதலியவர்கள் கூட இவரை தங்கள் ஆச்சாரியாக பூஜித்தார்கள் என்று குரு ரத்னமாலா சொல்கிறது. இவரையும் ஆதிசங்கர பகவத்பாதரையும் ஒன்றாகவே நினைத்துத்தான் சில சங்கர விஜய புஸ்தகங்களிலே மாறுபாடான விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடும். ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலத்தை சொல்வதாக நினைக்கப்படும் நிதிநாக ஸ்லோகமும் வாஸ்தவத்தில் இந்த அபினவ சங்கரரின் அவதாரத்தை சொல்வதுதான் என்று பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். சூக்ஷமா வியாக்கியானத்தில் சங்கரேந்திர விலாசத்தில் இருந்து இவருடைய அவதார காலத்தை கோட் செய்திருக்கிறது. அதுவும் சங்கேத சங்கையில்தான் இருக்கிறது. சேவதி விப திசா அனல்ல வர்ஷே திஷ்ய என்று இங்கே கொடுத்துள்ள காலக்கணக்கு, சேவதி என்றால் நிதி, நவநிதிகள் என்பதால் அது 9 குறிக்கும். திலீபம் யானை, அஷ்டகஜங்கள் என்பதால் அது 8. திசா என்றால் திசைதான்.
திசைகளும் எட்டுத்தானே. அனல அக்னி அது மூன்று. அதனால் இந்த எண் 9883 என்றாகும். திருப்பி போட்டால் 3889. திஷ்ய என்பது கலி. கலியில் 3889 வருஷம் கிபி 787-788. இப்போது ஹிஸ்டரி புஸ்தகங்களில் சொல்லும் கிபி 788 அபினவ சங்கரரின் அவதார வருஷமே என்று ஏற்படுகிறது. இதே வருஷத்தை தான் நிதிநாக ஸ்லோகத்திலும் சொல்லியிருக்கிறது. அது ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலமாக்கும் என்று நம்மிலேயே பல பேர் பலகாலமாக நினைத்து வந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டே ஓரியன்டலிஸ்டுகள் தங்களுடைய தியரியை பில்டு பண்ணுகிறார்கள். பக்கபலமான இன்னொரு பாயிண்டும் இருக்கிறது. நிதிநாக ஸ்லோகம், அபினவ சங்கர சரித்திர ஸ்லோகம் இரண்டிலும் கல்யப்தம் கலியில் இத்தனாம் வருஷம் என்று சொல்லியிருப்பதோடு பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சரத்தில் பிரபவ முதலான 60 வருஷங்களில் இன்ன வருஷம் மாசம் திதி என்றும் சொல்லியிருக்கிறது. அதுவும் முழுக்க ஒன்றாகவே இருக்கிறது. விபவ வருஷம் வைசாக மாசம் சுக்லபக்ஷ தசமி என்றே இரண்டிலும் இருக்கிறது. ஆதி ஆச்சாரியால் ஜனனம் நந்தன வருஷம் என்று மற்ற ஆதாரங்களில் இருந்து தெரிகிறது. இங்கேயோ விபவ வருஷம் என்று இருக்கிறது. நாம் சொல்கிற கிமு 509 ஒரு நந்தன வருஷமாகவும் அவர்கள் சொல்லும் கிபி 788 ஒரு விபவ வருஷமாகவே இருக்கின்றன என்றும் கணக்கு போட்டு சொல்கிறார்கள். அதைவிட இன்னொன்று, தெய்வீக புருஷர்கள் எந்த பிரபவாதி வருஷத்தில் பிறந்தார்கள் என்று பெரும்பாலும் தெரியவில்லை. ராமர் எந்த வருஷம், கிருஷ்ணர் எந்த வருஷம், பண்டிதர்கள் வேண்டுமானால் மண்டையை உடைத்துக் கொண்டு கண்டுபிடிக்கலாமே தவிர லோகத்தில் ஜெயந்தி என்று கொண்டாடும் போது வருஷத்தை யாரும் நினைப்பதில்லை. மாசம் பட்சம் திதி ஆகியவற்றை வைத்தே ஒவ்வொரு வருஷமும் ஜெயந்தி கொண்டாட வேண்டியிருப்பதால் இவைதான் முக்கியமாக தெரிகின்றன. ராமர் சைத்திர மாச சுக்லபக்ஷ நவமி, கிருஷ்ணர் சிராவண மாச கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று இப்படி. அதிலும் திதிக்குத்தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரசித்தி ராமநவமி, கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, ஸ்கந்த சஷ்டி என்பதாக ஜெயந்தியின் பெயரிலேயே திதிதான் இருக்கிறது. ஆச்சாரியால் விஷயமாக இன்றைக்கும் தேசம் பூராவிலும் அவருடைய ஜெயந்தி வைசாக மாசத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த இரண்டு ஸ்லோகத்திலுமோ பஞ்சமையை சொல்லாமல் தசமையை சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த தசமையை அவதார தினமாக கொண்டவரும் பஞ்சமையை அவதார தினமாக கொண்டவரும் வெவ்வேறான இரண்டு பேர் என்று வைத்துக்கொள்ள இடம் ஏற்படுகிறது. நடைமுறையில் திதிதான் ஒரு ஜெயந்திக்கு முக்கியமாயிருந்து பிரபவாதி வருஷத்தையோ கலியில் எந்த வருஷம் என்றோ எவரும் நினைத்து பார்க்காமல் இருக்க, இங்கேயோ திதியை விட்டுவிட்டு கலியில் இன்ன வருஷம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு 788 தான் என்று நிர்ணயம் பண்ணியிருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. திதி டேலியாவது அவசியம். இந்த காரணங்களை கொண்டு கிபி 788 என்று ஓரியன்டலிஸ்டுகள் நிர்ணயித்திருப்பது அபினவ சங்கரரை ஆதிசங்கரராக நினைத்ததால்தான் என்று கிமு 509 என்று நம்புகிறவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். பாதுகா சித்தி பெற்று அந்நிய தேசங்களிலும் திக்விஜயம் செய்த அபினவ சங்கரரையே கம்போடியா கல்வெட்டில் இந்திரவர்மன் தன்னுடைய குருவான சிவசோமரின் குரு என்று சொல்கிறான் என்றும் கருதுகிறார்கள்.